சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷ் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு தெரியும் யூடியூப் சேனல் நடத்துகிறாரு, நிறைய ரீல்ஸும் போட்டுட்ருப்பாங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய ரீல்ஸை பதிவேற்றம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தங்கச்சியை கேரிங்காக பார்த்துக்கிறாரு. அவங்க தங்கச்சியை தாய் தந்தையோட அரவணைப்பு போல் அவர் வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பார். அவர் தான் சுரேஷ் அப்படின்றவர். அவங்க மனைவி அனிஷா இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. இதை வந்து அவர் 3 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ஸோ இப்போ வந்து 5 மந்த்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தால் கர்ப்பமாக இருந்து போயிடுச்சு. வளைக்காப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு இதுவாகிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க. அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சந்தோஷமான விஷயத்தை, கனவு நனவானது அப்படின்ட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து குரோம்பேட்டில் ஷைலஜா அப்படின்ற டாக்டர்கிட்ட தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அண்ணா அண்ணி வாழ்த்துக்கள், குட்டி அனிஷா வரப்போகிறாங்களா, குட்டி சுரேஷ் வரப்போகிறாங்களா அப்படின்னு ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சுரேஷ் ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் மறக்காமல் உங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸை கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரியப்படுத்திடுங்க. டிக்டாக்கரோட லேட்டஸ்ட் அப்டேட்டுகளோடு அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிறக்கப்போகும் என் மகளையும் என் மருமகளைப் போல தான் வளர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மருமகள் அப்படின்னும்போது அவங்க மச்சான் குழந்தை அது மாதிரி அவங்க அந்த பொண்ணு மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.